கூகுள் சர்வீசஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு வழி இல்லைனா இன்னொரு வழியில் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக கூகுளோட சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஈவன் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கூட கூகுள் மேப்ஸ் இல்லைனா கூகுள் க்ரோம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு மார்னிங் எழுந்ததுலேருந்து ஜிமெயில், யூடியூப், அப்புறமா பிளே ஸ்டோர், கூகுள் க்ரோம் இது மாதிரியான நிறைய கூகுள் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம உங்களோட ஃபோன்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து என்னதான் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அண்ட் இன்னொரு சைடில் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய டேட்டாஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து நமக்கே தெரியாமல் அண்டு நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் நிறைய டேட்டாஸ் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்காங்க தினமும். அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். ஸோ அதோட பார்ட் டூ இல்லைனா அப்டேட்டட் வெர்ஷன் கூட சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம கூகுள் க்ரோமில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளோட ப்ரைவசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டினியூஸாக கூகுள் வந்துட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்க்ளூடிங் உங்களோட மைக்ரோஃபோன் வந்து அவங்க கையில கண்ட்ரோல் இருக்கு. அவங்க வந்துட்டு எப்ப வேணாலும் உங்களோட போனை வந்துட்டு லிசன் பண்ணலாம். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க கூகுள் க்ரோம்ல ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த வழியில வந்துட்டு பேடா வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை பத்தி வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சோ நீங்களும் வந்துட்டு உங்களோட போனை வந்துட்டு இன்னும் ஒரு சேஃபர் பிளேஸா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ரொம்பவே முக்கியமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு அங்க இருப்பாங்க ரொம்பவே கேர்லெஸ்ஸா, லைக் நான் வந்து இங்க இருந்து பக்கத்து தெருக்கு போனா அதை வந்துட்டு கூகுள் ட்ராக் பண்றதுல எனக்கு ரொம்பவே ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அதுல அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட போனோட மோஷன் சென்சார், அதாவது நீங்க உங்களோட போனை வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து டில் பண்றீங்க, எப்படி வந்து யூஸ் பண்றீங்க, லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரேட்டா இது மாதிரியான டிஃபரன்சஸ் மோஷன் ஜெஸ்டர்ஸ் கூட வந்துட்டு கூகுள் ஸ்கேன் பண்றப்ப நீங்க வந்துட்டு உங்க தெருல இருந்து வீட்டை விட்டு வெளியே போனா கூட அது வந்துட்டு கூகுளுக்கு ஒரு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன். அதை வச்சு கூட அவங்க வந்துட்டு உங்களுக்கு பர்சனலைஸ்டா ஆட்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு கேர்லெஸ்ஸா வந்து இருக்காதீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு வீடியோவை வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. ஓகே கைஸ், வெரி ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட கூகுள் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு 3 dots இருக்கும், நான் வந்துட்டு அப்டேட் பண்ணாததுனால எனக்கு வந்து அந்த ரெட் சிம்பிள் காட்டுது. ஸோ அந்த 3 dots ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட அக்கௌண்ட்ஸ் அதெல்லாமே இருக்கும், அதில் நம்ம வந்து எதுவுமே டச் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கிற சிங்க் அண்ட் கூகுள் சர்வீசஸ் அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன், அதுக்குள்ளே வந்து போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டேப் பண்ணி சிங்க் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோனில் பார்க்குற எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட சேவ் ஆகி இருக்காது. ஸோ இதனால் வந்துட்டு என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டினியூஸாக கூகுள் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த வெப்சைட் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்காது. அது மூலமாக வந்துட்டு அவங்க ஏதாச்சும் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணாலோ சரி, இல்லைனா வந்துட்டு அவங்க ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணாலும், இல்லைனா வந்துட்டு உங்களோட டேட்டாவே வந்துட்டு அவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் கூகுள் கிட்ட வந்து கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது கிடையாது. கூகுள்னு இல்லை எந்த ஒரு சர்வீசஸாக இருந்தாலும் சரி, உங்களோட டேட்டாஸை அவங்க கிட்ட வந்துட்டு ஃப்ரீயாக சிங்க் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது. பட் அது வந்து ஒரு இந்தியன் சர்வீசஸாக இருந்தால் பரவாயில்ல, மற்றபடி வந்துட்டு வேறு எந்த இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாஸை வந்து சிங்க் பண்ணி வைக்காதீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்டு மேனேஜ் சிங்கில் போனீங்க அப்படின்னாலும் சேம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்படி இனேபிள் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை அன்டிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எந்த ஒரு பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமே வந்துட்டு உங்களோட இமெயில் கூட சிங்க் ஆகாது. இதனால் எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அதெல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு உங்களோட ஃபோனுக்கு வர சஜஷன்ஸ் தான். இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கூகுளே வந்துட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ரீட் பண்ணி அவங்க வந்துட்டு ஆட்டோ கம்ப்ளீட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எனக்கு வந்துட்டு எல்லா வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸும் தெரியாததுனால நான் ஏதாச்சும் வந்து தப்பாக டைப் பண்ணேன் அப்படின்னா அவங்களே வந்துட்டு சஜஷன்ஸ் தருவாங்க, அதனாலலாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுறப்ப அங்கே வந்து சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பாஸ்வேர்டை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் காட்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ், அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்துட்டு எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணீங்க அதோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு இங்கே சேவ் ஆகி இருக்கும். ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாட்ஸ்பாட் வந்துட்டு எப்படி வந்து அந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துட்டு காட்டுதோ, அதே மாதிரி இங்கேயும் உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபோன் பின் மட்டும் இருந்தால் போதும் அது வந்துட்டு காட்டும்.
ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்றத ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் இன்னும் ஒரு தனியாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து பண்ண போகிறேன் நெக்ஸ்ட். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு. பட் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட்டோ சைனின் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்ததுனாலும் அதையும் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பேக் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இதில் சேவ் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அதெல்லாமே வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்பயுமே பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்துட்டு இது ஆனில் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூகுள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களும் வந்துட்டு உங்களோட ஃபோனோட 4 digit பின் நம்பர் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் இதில் வந்துட்டு அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதெல்லாத்தையுமே வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு டெலிட் பண்ணிவிடுங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இது முடித்த அப்புறமா அகெயின் பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் பேமெண்ட் மெத்தட்ஸ் மாதிரி தான் வந்துட்டு அட்ரஸஸும் கூட. நீங்கள் வந்துட்டு எந்தெந்த பிளேசஸ்க்கு போகிறீங்க, எந்தெந்த பிளேசஸில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சேவ் ஆகியிருக்கும். மெயினாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்போ நீங்கள் என்டர் பண்ணுற அட்ரஸஸ் அது எல்லாமே கூட இங்கே வந்துட்டு சேவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் நீங்கள் எல்லா ப்ராம்ப்ட்டுக்குமே வந்துட்டு சேவ் சேவ் எஸ் எஸ் ஓகே ஓகேன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு நிறைய அட்ரஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஆனில் இருந்தது அப்படின்னா அதையும் வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராம்ப்ட்ஸ் வர்றதும் வந்துட்டு கம்மியாயிடும். ஓகே கைஸ், ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பேசிக் டேப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரைவசி அண்ட் மெயின் அட்வான்ஸ்டு டேப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரைவசி. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ். நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு டிசேபிள் பண்ண அந்த சேவ்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கிற பேமெண்ட் சேவ்டு பேமெண்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் டெபிட் கார்டை வந்து அங்கே சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இது வந்துட்டு பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கும். இதை டிசேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வாட்டியுமே வந்துட்டு உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் தனியாக ஃபஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஒரு 5 minutes நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எழுதுறதுக்கு சோம்பேறி பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ தட் கூகுள் மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறவங்க இல்லைனா உங்களோட ஃபோனை வந்து பார்க்குறவங்க அவங்க கூட இந்த செட்டிங்ஸில் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வியூ பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட ஃபோனோட லாக் அதோட பின் வச்சு மட்டுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீலோட் பேஜஸ். அதாவது வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேஜை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கூகுளே வந்துட்டு எல்லா பேஜஸ்க்குள்ளே இருக்கிற அந்த இமேஜஸ் இல்லைனா வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல்ரெடி ரீட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அண்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் பேஜில் வந்துட்டு நைட் தீம் பிடிச்சிருக்கா இல்லைனா டே தீம் பிடிச்சிருக்கா இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல்ரெடி கூகுள் வந்துட்டு ப்ரீலோடாக வச்சுருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு திடீர்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் அந்த லாகின் பண்ணிங்க அந்த பேஜுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டராக இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஃபாஸ்டர் ப்ரௌசிங்காக. பர்சனலி குக்கீஸ் ஆப்ஷன் அப்படின்றது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நீங்கள் வந்துட்டு கூகுள் க்ரோம்லேயும் சரி எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு ஓப்பனாக வச்சுக்கிறது அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு அன்டிக் பண்ணிவிடுங்க. ப்ரைவசிக்கு அடுத்து வந்து பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸ். இதில் தான் வந்துட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கூகுள் வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களோட ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே வந்துட்டு கூகுள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு குக்கீஸ். குக்கீஸ் அப்படின்றது முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களோட வெப் பேஜஸை வந்துட்டு சீக்கிரமாக லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லொக்கேஷன். இது கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கும் எல்லாரோட ஃபோன்லேயுமே. அதையும் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த மைக்ரோஃபோன் இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பேசுகிறீங்க, எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக் கேஜெட்ஸ் இல்லைனா ஒரு மைக்ரோஃபோன் ஒரு ஃபோன் பற்றி ஏதாச்சும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மைக்ரோஃபோன் வந்து லிசன் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா இந்த மைக்ரோஃபோன் பிக்கப் பண்ணிக்கும். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரியான டீல்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அது ஷோ அப் பண்ணும். உங்களோட கூகுள் க்ரோம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோஷன் சென்சார். நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. அண்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது உங்களோட வெப் பேஜஸ் வந்து லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அது வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது. பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ். பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாச்சும் ஒரு பேஜில் வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒரு புது டேப் இல்லைனா வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு லீட் பண்ணியிருக்கும். ஸோ இது
இது வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நடக்கும். பாப்பப்ஸ் கருத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிறது மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இது ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மிஸ்லீடிங் ஏதாச்சும் வந்து தப்பு தப்பான ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட வெப்சைட்ஸில் வந்துட்டு லோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் 18+ இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட பேஜஸில் வந்துட்டு காட்டாது. நெக்ஸ்ட் பேக் போனீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் சிங்க். கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி வந்துட்டு நீங்கள் 1.5 GB வந்துட்டு ஒரே நாளில் வந்து காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆனில் இருந்தது அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சிங்க் ஆகிட்டே இருக்கும் எங்கேயாச்சும். இதெல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களோட டேட்டா சீக்கிரமாக வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ஆப்ஷனையும் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஆஸ்க் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகே தான். லாஸ்ட் ஒன் அந்த யூஎஸ்பி மட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த சைட்ஸுமே வந்துட்டு உங்களோட யூஎஸ்பி கூட கனெக்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட பிசியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 2 months இல்லைனா 1 month கேப்பில் முடிஞ்ச அளவு உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன தான் உங்களோட ஃபோனுக்குள்ளே எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு டிசேபிள் பண்ணியிருந்தாலும் ஒரு வாட்டி உங்களோட குரோமோட ஆப் செட்டிங்ஸ்க்கு வந்து போங்க. செட்டிங்ஸ் போன அப்புறமா அதில் வந்துட்டு பர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு கண்டிப்பாக கேமரா, லொக்கேஷன், மைக்ரோஃபோன் இந்த 3 ஆப்ஷனுமே வந்துட்டு இனேபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 3 ஆப்ஷனுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்டோரேஜ் மட்டும் எதுக்காக அலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏதாச்சும் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் தேவை. அதனால தான் நான் வந்துட்டு ஸ்டோரேஜ் அலோ பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களோட குரோமுக்கு வந்துட்டு கேமரா இல்லைனா லொக்கேஷன் மைக்ரோஃபோன் இது 3 வந்துட்டு அவசியம் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோ தான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லானா நீங்கள் லைக்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து தெரியட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதோட ஃபாலோ அப் வீடியோ தான் நான் வந்து பண்ண போகிறேன். அண்டு சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் பற்றி நான் வந்துட்டு கூகுளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரிப்போர்ட் வந்துட்டு எழுதியிருந்தேன். ஸோ அதை பற்றின ரிப்ளேஸ் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.